ഇല്ല இப்படி கரை புரண்டு ஓடிய வெள்ளம் எங்கே காணாமல் போனது? இந்த முறை சற்று கூடுதல் கவனம் செலுத்தி தேடுகிறது. திருடப்பட்ட தன் ஏரிகளையும் குளங்களையும் மழை. இக்கவிதைக்கும் இந்த அணையின் கண்ணீருக்கும் நிரம்ப தொடர்பு உள்ளது. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இன்று மாமழை தூற்றுதும் என்றானது. அட்சய பாத்திரம் அமுதசுரபி என்றெல்லாம் இலக்கியம் பேசிய நமக்கு அள்ளி சுரக்கும் மழையை ஏந்த ஒரு பிச்சை பாத்திரம் கூட இல்லை. அடுத்த ஆண்டுக்கான மழையும் நமக்கு வாய்க்க பெற்றும் அண்டை மாநிலத்திடம் கையேந்தவே நமக்கு வாய்த்த தலைவர்கள் நமக்கு வகுத்த நீதியாகி போனது. இதோ சென்னைக்கு மிக அருகில் பூவிருந்தவல்லி பக்கத்தில் புதுச்சத்திரம் கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரம்மாண்ட அணையின் இன்றைய நிலையை பாரீர். கடந்த வாரம் பெய்த வடகிழக்கு பருவமழையில் நிரம்பிய பூண்டி ஏரியின் நீர் திறக்கப்பட அடுத்த சில மணி நேரங்களில் பெருக்கெடுத்து வந்த வெள்ளம் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி கிடந்த அணையை ஒரு கை பார்த்தது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் வரை மழை நீரை தன்னுள் தேக்கி வைத்திருந்த அணை 5ஆம் நாள் ஆட்டம் கண்டது. அணையின் பக்கவாட்டில் இருந்த அத்தனை தடுப்புகளும் சுக்குநூறாக அத்தனை நீரும் சென்னை கடலை நோக்கி பாய்ந்தது. தமிழீழ மண்ணில் கொத்து குண்டுகளுக்கும் ரசாயன குண்டுகளுக்கும் பிளந்த பூமி போல் காட்சியளிக்கிறது எங்கள் புதுச்சத்திரத்தின் 100 ஆண்டு பிரம்மாண்ட அணை. எத்தனை எத்தனை திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் இந்த அணையில் படம் பிடிக்கப்பட்டது. இனி கூட இந்த அணையில் படப்பிடிப்பு நடத்தி கொள்ளலாம். நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலத்திற்கு மிக ஏற்றாற்போல் படப்பிடிப்பு நடத்தி கொள்ளலாம் திரைத்துறையினர். 2001 ஆட்சி பொறுப்பேற்ற இதே முதல்வர் ஜெயலலிதா சென்னை நகருக்கான குடிநீர் தேக்கமாக இந்த புதுச்சத்திரம் கொரட்டூர் அணையை அறிவித்தார். அதற்கென பல கோடிகள் ஒதுக்கப்பட்டன. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய திடீரென இத்திட்டம் அதே ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. பின் வந்த திமுக ஆட்சியும் அதன் பின் வந்த அதிமுக ஆட்சியும் நீர்த்தேக்க திட்டத்தை கிடப்பில் போட இன்று அணையே கிழிசல் துணியாய் காட்சியளிக்கிறது. கண் எதிரிலேயே பொதுப்பணித்துறை திட்டமிட்டே இவ்வணையை சிதைத்துள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு குழு இவ்வணையை பார்வையிட்டது. இந்த அணைக்கு அருகில் உள்ள தரைப்பாலமும் வெள்ளத்தில் சிதைந்ததால் அதையும் மத்திய குழு பார்வையிட்டது. ஆனால் மறுதினம் வெளியான செய்திகளில் தரைப்பாலம் மட்டுமே காட்டப்பட்டது. திட்டமிட்டே மாநில அரசு 100 ஆண்டு பெருமை வாய்ந்த இந்த அணையின் சேதத்தை மறைக்கிறது. என்ன காரணம் என்றே புரியவில்லை. உடைந்த தரைப்பாலம் அருகில் மத்திய குழு பார்வைக்காக வைக்கப்பட்ட வெள்ளச்சேத பகுதிகளை குறிக்கும் தமிழக அரசின் பதாகைகளிலும் இந்த அணையின் படம் இடம்பெறவில்லை. எதற்காக தமிழக அரசு இந்த அணையை மறைக்கிறது? எதற்காக ஊடகங்கள் தலைநகரின் மிக அருகில் இருக்கும் ஒரு 100 ஆண்டு அணையின் இன்றைய நிலையை வெளியிட தயங்குகின்றன? சமூக ஆர்வலர்களே, ஊடக நண்பர்களே, பூ உலகின் நண்பர்களே, ஓங்கி குரல் கொடுங்கள். கண்ணீர் வடிக்கும் இந்த 100 ஆண்டு அணையின் காணொளியை தயவு செய்து பகிருங்கள். தாகம் இதழ் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் புதுச்சத்திரம் கிராம மக்கள்.